பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர் வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் முன்னாடியும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காளே. ஊர் உலகம் என்ன பத்தி தப்பா பேசாது. வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை துரத்திட்டாங்க பேசாது. ஏமா இவ இப்படி இருக்கா இவளை எல்லாம். ஐயோ மனோஜ், மனோஜ் அங்கிள் என்னாச்சு? பாப்பா அங்கிள் என்னாச்சு? அங்கிள் என்னாச்சுப்பா? அங்கிள் நல்லா சுத்துது. என்னாச்சுப்பா? ஐயோ மனோஜ் மாமா, டேய் என்னாச்சு சம்பந்தி? என்னப்பா சம்பந்தி என்னாச்சு? ஐயோ வரும் டாக்டர் கிட்ட போலாமா? டேய் மனோஜ், ஐயோ என்னப்பா ஆச்சு? என் பிள்ளைக்கு பிபி சுகர்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி அடங்க அம்மா கத்திட்டு இருக்காளே. பாரு உன்னால என் பிள்ளைக்கு எப்படி அடிச்சுன்னு பாரு. இருப்பா பரவாயில்லையா? இந்த வீட்டுல பூமிக்காவை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க வெளியில போட்டோம். ஹாஸ்பிடலுக்கு போலாமா அப்பா? வேண்டாம்மா, மாத்திரை போட்டா சரியாயிடும். மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பையன் நல்லா இருக்கணும், தப்பானவ கிட்ட இருந்து என் பையனை காப்பாத்தணும்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்புச்சு கேட்டிருக்கேன். உன்னை நம்புனதுக்கு இதுதான் எனக்கு கொடுத்த வரமா? எனக்கு பிடிக்காதவளையே மருமகளாக்கிட்டேன், இது நியாயமா? ஆத்தா ஆத்தான்னு உன் கோயிலுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேனே, உனக்கு நான் என்ன குறை வச்ச? எனக்கும் என் பையனுக்கும் நடுவுல இப்படி ஒருத்திய கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கியே. உன்னை உட்கார வச்சிருக்கிற இடத்த வச்சுதான் இந்த ஊரே உன்னை மதிக்குது. கடவுள் உனக்கே அந்தஸ்து பாக்குறாங்கல்ல, அப்ப என் அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏத்த ஒருத்தி தான் என் மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டது தப்பா? தராதரம் இல்லாதவளை என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என் குடும்பமே என்னை வெறுக்குது. இப்ப வந்தவளுக்காக என் புருஷன் என்னையே வீட்டு விட்டு போன சொல்லிட்டார். என் பையன் என் மாமியார் எல்லாருமே அவ கூட தான் நிக்கிறாங்க. என்னோட 30 வருஷ பாசம் பந்தம் எல்லாமே பூமிக்காவால அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அவ முன்னாடி நான் அசிங்கப்பட்டு தோத்து போய் நிக்கிறேன். வந்ததும் என்னையும் என் குடும்பத்தையும் பிரிச்சவளை நீ ஜெயிக்க விட போறியா? நீ யார் பக்கம் நிப்ப? புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த தாய் பக்கமா, இல்ல சொத்துக்காக என் பையனை வசியம் பண்ணி என் குடும்பத்தையே உடைக்க வந்த அந்த பூமிகா பக்கமா? சொல்லு. அந்த பூமிகாவா நானா? இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், சொல்லு. தாயா தாரமா, நீ யார் பக்கம்? என் பையன் என் பக்கமா, இல்ல அவன் தாலி கட்டின தாரத்துக்கா? சொல்லு சொல்லு. ஏ
रत्तत्तन काणिक्या वेच्चाता நீ எனக்கு பதில் சொல்வியா? என் பையனை திருப்பி கொடுப்பியா? திருப்பி கொடுப்பியா? அத்தை, என்ன பண்றீங்க நீங்க? விடு என்ன? எதுக்குடி என் கையை பிடிச்ச? அத்தை, நீங்க இந்த சோலத்துல கையை குத்திக்க பாத்தீங்க அத்தை? ஆமாண்டி, எல்லாம் உன்னாலதான். உன்னால என் புருஷன் என் பையன் என் மாமியாரு எல்லாரும் என்ன வார்த்தையால குத்தி என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. இப்ப நானே என்ன குத்தி காயப்படுத்திக்கிறேன். உனக்கு என்ன? நீ உன் புருஷன் கூட போய் சந்தோஷமா வாழ். அத்தை அட வேண்டாம். அத்தை விடுறி. அத்தை பிளீஸ். அத்தை விடு. வேண்டாம். அத்தை பிளீஸ். அத்தை பிளீஸ். என்னால நீங்க உங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திக்காதீங்க. என்ன நினைச்சேன். போனவங்க வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு அன்பான புருஷன் எனக்கு கிடைக்க காரணமா இருக்கிற குடும்பத்துல நானும் ஒருத்தியா வாழணும். அவரையும் அவர் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி சத்தியமா என் மனசுல வேற எந்த ஆசையும் இல்ல. யாருடைய உனக்கு அத்தை? அப்படி என்ன கூப்பிடாதன்னு சொல்லிருக்கல்ல. அத்தையா? அத்தை அண்ணக்காவடி இவளுக்கு நான் அத்தையா? காசு பணத்துல வேணாம். நான் உங்க அந்தஸ்துக்கு குறைவானவளா இருக்கலாம் அத்தை. ஆனா உங்க எல்லார் மேலயும் காட்டுற மரியாதை இல்ல, அன்பு பாசத்துல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் அத்தை. நீங்க எப்படி 30 வருஷம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு எல்லாரையும் ஆளாக்குனீங்களோ அதே மாதிரி நானும் வரன் கிருஷ்ணா வம்சத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவேன். அதுக்கு எனக்கு உங்க அன்பும் ஆசிர்வாதமும் வழிகாட்டுதலும் வேணும் அத்தை. யாரோட யார கம்பேர் பண்ற? ஏண்டி என்ன மாதிரி என் குடும்பத்தை ஆளாக்க வந்திருக்கியா? அப்ப நீயும் நானும் ஒண்ணா? அடுத்த வேளை சோத்துக்கு யார்கிட்ட கை நீட்டலான்னு பாக்குற நீ எங்க? பரம்பரை பரம்பரையா கோடீஸ்வரியா வாழ்ந்த நான் எங்க? நான் என் புருஷ வீட்டு சொத்தை பல மடங்கா பெருக்கி கொடுத்தவ, ஆனா நீ அதையெல்லாம் சுருண்ட வந்தவ. என்னோட நீ உன்னை கம்பேர் பண்றியா? ஐயோ இல்ல அத்தை, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அத்தை. ஏன் அத்தை நான் எதை பேசினாலும் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீ சரியானவளா இருந்தா தானே உன் வாயில இருந்து சரியான வார்த்தை வரும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசினா எத்தனை நாளைக்கு எடுபடும்? நீ யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் நீ என் குடும்பத்துக்கு வேண்டான்னு நான் எல்லாமே பண்ணேன். அதையும் மீறி நீ வந்துட்டல்ல. விட மாட்டேன்டி. நீ என்ன ஜெயிக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். மனோஜ் எப்படி பாருக்கு? இப்ப பரவாயில்லையாப்பா? கல்யாணம் குடும்பம் உறவு இதெல்லாம் போட்டி போடுற விளையாட்டு இல்ல. தூக்கத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காலம் காலமா நீடிக்கிற பந்தம் உறவுக்குள்ள என்னத்த போட்டி? அதுலயும் வருண பெத்த அம்மா உங்களோட நான் போட்டி போடுவா வந்திருக்கேன். நீங்க ஏன் அத்த என்ன போட்டியா நினைக்கிறீங்க? என்ன உங்க மகளா நினைக்க கூடாதா?
சரி அத்த, நீங்களே ஜெயிச்சிட்டு போங்க. என் மாமியார் ஜெயிச்சா எனக்கும் சந்தோஷம்தான். என்னடி என்ன என்ன ஜெயிச்சுக்கோன்னு நீ எனக்கு பிச்சை போடுறியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தாண்டி ஜெயிப்பேன். பார்வதி ஜெயிக்க பிறந்தவ, அதை யாரும் மாத்த முடியாது. சரி அத்த, நீங்க தான் ஜெயிச்சீங்க. வாங்க இப்ப வீட்டுக்கு போலாம். இந்நேரம் உங்களை காணோன்னு மாமா வருண் பாட்டி எல்லாரும் தவிச்சிட்டு இருப்பாங்க. வாங்க அத்த. விடுறீ, எந்த வீட்டுக்கு என்ன வர சொல்ற? நீ இருக்க போற அந்த வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு அத்த. இல்ல, உங்க வீட்டுக்கு அத்த. ஓஹோ, என் வீடு அங்க இருந்து தானே என்ன வெளியில அனுப்புன? ஐயோ இல்ல அத்த, இல்ல அத்த. என்னாலதான் நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் அந்த வீட்டுல இருந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னா நான் போயிடுறேன் அத்த. என் அம்மாவோட நானும் போயிடுறேன். நீங்க வாங்க அத்த, பிளீஸ். கையடி ஒண்ணு அத்த. நான் என் வருணை விட்டு போயிடுறேன். எல்லாம் ஒரு சந்தோஷமான கனவு. கனவு முடிஞ்சு தூக்கத்துல இருந்து முடிச்சிட்டு தான் நினைச்சு எல்லாத்தையும் நான் மறந்துட்டு போயிடுறேன். வருணை நான் நேசிச்சதுக்கு அடையாளமா அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. இதுவே எனக்கு போதும். என்னையும் மீறி என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டாங்கிற திமிர்லதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கியா? நீ போயிட்டா என் பையன் என்ன சும்மா விட்டுருவானா? இல்ல வருணோட அப்பா என்ன சும்மா விட்டுருவாரா? என் பையன் என்ன மொத்தமா வெறுத்துடுவான். வருண் அப்பா என்ன காலம் முழுக்க கரைச்சு கூட்டிட்டு இருப்பாரு. வா மருமகளேன்னு உன்னை வீடு தேடி வந்து கெஞ்சுவாங்க. நீ உடனே என்னாலதான் போனேன்னு போட்டு கொடுப்ப. எல்லார் முன்னாடியும் என்ன வில்லி ஆக்கிட்டு நீ ஹீரோயின் ஆகணும்னு தானே போறேன் போறேன்னு என்ன மிரட்டுற? என்ன அத்த, என்ன அத்த இது? நான் எது சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. நான் எப்படி அத்த பதில் சொல்லுவேன்? அத்த மனசார சொல்றேன், உங்க மனச காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நான் வருண் கூட வாழ விரும்பல. ரெண்டு பேரும் சேர்ந்ததால ஒரு குடும்பம் ஒசந்துச்சுன்னு இருக்கணுமே தவிர உறவுகள் முறிஞ்சதுன்னு இருக்க கூடாது. அதுலயும் என்னால என்னால என் வருணோட குடும்பம் உடைஞ்சுதா இருக்கவே கூடாது. அத்த, உங்க குடும்பத்தை பிரிக்க நான் வரல. என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. என்ன நம்புங்க அத்த, என்ன நம்புங்க அத்த, பிளீஸ் அத்த. இதுக்கு மேல நான் எப்படி சொன்னா நீங்க நம்புவீங்க? நான் என்ன பண்ண உங்க மனசு ஆறும் அத்த? நான் என்ன பண்ணா நீங்க வீட்டுக்கு வருவீங்க அத்த? நான் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க அத்த? அதையாவது சொல்லுங்க அத்த, பிளீஸ். நீ சத்தியம் பண்ணா நான் உன்னை நம்புறேன். நான் வீட்டுக்கு வரணும்னா நான் கேக்குற ரெண்டு வாக்கு நீ கொடுக்கணும். இந்த அம்மனுக்கு முன்னாடி நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன பாக்குற? நீ தானே சொன்ன நான் வீட்டுக்கு வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. நீ சத்தியம் பண்ணாதான் நான் உன்னை நம்புவேன். ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். வரும்போது காசு பணம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு தலையிட மந்திரம் ஓதியே புருஷ மனசு கெடுத்து அவனை வீட்டை விட்டு பிரிச்சு தனி குடுத்தன கூட்டிட்டு போய் அப்புறம் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு ஆரம்பிச்சு கோர்ட்டு கேஸ்னு கொண்டு போய் நிப்பாட்டு வாழுங்க. நீ அப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அத்த? நான் இவ்ளோ சொல்லியுமா உங்களுக்கு என் மேல சந்தேகம் போகல? வீட்டுல எல்லார் முன்னாடியும் வச்சு சொன்னேனே உங்க வீட்டு பணத்துல இருந்து ஒரு ரூபாய் கூட எனக்கு எடுத்துக்க மாட்டேன். ஏன் உழைப்புலதான் வாழ்வேன்னு சொன்னேனே அத்த, அதுக்கு மேல நான் என்ன சத்தியம் பண்ணணும் அத்த? அது நீ பகல்ல வாழற வாழ்க்கைக்கு கொடுத்த வாக்கு. நான் கேட்க போறது ராத்திரியில நீ எப்படி வாழக்கூடாதுங்கிற வாக்கு.
நீ வருணுக்கு பொண்டாட்டிங்கிற உரிமையில அவன் கூட தாம்பத்திய வாழ்க்கை வச்சுக்க கூடாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் தாலிதான் எல்லாத்துக்குமான உரிமை. ஆனா உனக்கு உன் தாலிதான் உனக்கு வேலி. என் பையனோட நீ சேரக்கூடாது. என் பிள்ளையோட வாரிச நீ சுமக்க கூடாது. என் பையன் கிட்டேந்து நீ தள்ளி இருக்கிற வரைக்கும் தான் இந்த தாலி உன் கழுத்துல இருக்கும். எப்ப என் பிள்ளையோட வாரிச நீ உன் வயித்துல சுமக்கிறியோ அப்ப உன்னோட வருண் உனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிக்க. அதோட நீ வருணுக்கு பொண்டாட்டியும் இல்ல, மனோஜ் கிருஷ்ணா வீட்டுக்கு மருமகளும் இல்ல. ரெண்டாவது வாக்கு, நான் தான் உன்னை என் பிள்ளைகிட்ட இருந்து தள்ளி இருக்க சொன்னேங்கிற விஷயம் வருணுக்கு தெரியக்கூடாது. எக்காரணம் கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னால நான் பட்ட அவமானத்தெல்லாம் மறந்து உன் கூட நான் வீட்டுக்கு வரணும்னா இந்த அம்மனுக்கு முன்னாடி நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னம்மா இது? நாம அவ்வளவு எடுத்து சொல்லியும் பார்வதி எப்படி பண்ணிட்டா? நான் எப்படிமா சம்மந்தி மூஞ்சில முழிப்பேன்? அவங்க எங்கம்மா? வெளியில தான்ப்பா இருக்காங்க. மா, நான் தான் வருணை தாலி கட்ட சொன்னேன். நான் இருக்கேன்டா. நீ தைரியமா பூமிகா கழுத்துல தாலி கட்டுன்னு நான் தான் சொன்னேன். பெத்தவங்க சம்மதம் வேணும்னு பூமிகா தயங்கினா. நான் கொடுத்த நம்பிக்கையில தானம்மா அந்த பொண்ணு தாலி கட்டுக்குச்சு. ஆனா இங்க வந்து இப்படி அசிங்கமா போயிடுச்சே. நான் வருணுக்கும் பூமிகாவுக்கும் என்னம்மா பதில் சொல்லுவேன்? அப்பா ப்ளீஸ்ப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. மறுபடியும் உங்களுக்கு பிபி ஏறிடுச்சுனா கஷ்டம்ப்பா. பார்வதியால எனக்கு எல்லா பிரச்சனையும் வரும். புருஷன் பேச்சு மதிக்க தெரியாத பொண்டாட்டி இருந்தா வேற என்ன நடக்கும்? மனோஜ், அமைதியா இருப்பா, எல்லாம் சரியாயிடும். வருண் ரெண்டு பேரையும் தேடிட்டு போயிருக்கான், கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வந்துருவான்ப்பா. மாப்ள மாமா, வருண் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் எடுக்கலனா தேடி பாருங்க. சரிங்க மாமா, பண்ணி பாக்குறேன். இங்க பாருங்கம்மா, நீங்க போய் சம்பந்த கிட்ட பேசுங்க. பார்வதி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. பூமிகாவை வருண் கூட்டிட்டு வருவான்னு சொல்லுங்க. கல்யாணம் ஆகி வாழ வந்த வீட்டுல பொண்ணு உள்ள விடலனா பெத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மனோஜ், நான் பேசுறேன்ப்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. வாசுகி, அப்பா பாத்துக்கோமா. சரிங்க பாட்டி. நிறுத்துங்க. யாருக்கு யார் சம்பந்தி? கோடீஸ்வரி பார்வதிக்கு தையல்காரி நீ சம்பந்தியா? அண்ணா. அம்மா, அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணு பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்ல. அந்த எண்ணத்துல அவ வருண கல்யாணம் பண்ணிட்டு வரல. ரெண்டு பேரும் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு என் பொண்ண கேவலப்படுத்தாதீங்கம்மா, என்னால தாங்க முடியலம்மா. அழாத அண்ணா, பூமிகாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். பார்வதி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, எல்லாம் சரியாயிடும். வருண் பூமிகாவையும் பார்வதியும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவாம்மா. நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. எப்படிம்மா, எப்படி உள்ள வருவ? பொண்ணுக்கு இடம் இல்லாத வீட்டுல நான் எப்படி அடி எடுத்து வைப்பேம்மா? அனுப்பி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுமா. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்,
எங்களால உங்க குடும்பம் உடைஞ்சதா இருக்க வேண்டாமா. நான் வேணா என் பொண்ண ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறேன். அண்ணா அப்படிலாம் சொல்லாதம்மா. அம்மா எப்படியாவது சம்மந்தி அம்மாவை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்கம்மா. தயவு செஞ்சு கேக்குற ஏற்பாடு பண்ணுங்கம்மா. வா, உன் தாலி மேல சத்தியம் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.